இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக எல்லாரோடு சேர்ந்து மீகாவின் புஸ்தகம் பக்கம் 1078 எல்லார் வேதத்தை பார்க்க அன்பாக கேட்கிறேன். பக்கம் 1078 என்னோடு சேர்ந்து எல்லாரும் அதில் இப்படி போட்டிருக்குது, அதனால் எல்லாருமே எழுந்து அந்த வசனத்தை படிப்போம். அந்த வசனம் அப்படி தான் போட்டிருக்குது. மீகாவின் புஸ்தகம் 5:4 இது அடிக்கடி படிக்கிற வசனம் அல்ல, அடிக்கடி கேட்ட வசனமும் அல்ல. எடுத்துட்டீங்களா? என்னோட சத்தமாக சொல்லுங்க. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் மகத்துவத்தோடு மெய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இல்லை சொல்லுங்க, கர்த்தருடைய பலத்தோடும் மகத்துவத்தோடும் இந்த மாதம் முழுவதும் என் வாழ்க்கையை நடத்துவார். நான் நிலைத்திருப்பேன், என்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். எல்லோரும் அமருவோம். அவர் நின்று கொண்டு, ஆமென். இந்த காலை வேளையில் என்னுடைய செய்யினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆளுகை செய்யும் ஒரு தெய்வம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆளுகை செய்யும் ஒரு தெய்வம். இந்த செப்டம்பர் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் அவர் ஆளுகை செய்வார். சூழ்நிலைகளை ஆளுகை செய்வார், பிரச்சனைகளை ஆளுகை செய்வார், இல்லாமை ஆளுகை செய்வார், உங்களுடைய வெறுமைகளை ஆளுகை செய்வார். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகை செய்கிற கர்த்தர். எப்படி ஆளுகை செய்கிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்கிறது. அவர் இந்த செப்டம்பர் மாதத்தில் உடைய வாழ்க்கையில ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். எல்லாம் சொல்லுங்க, தமிழில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, மகத்துவத்தோடும், 2 அவருடைய பலத்தோடும் அவருடைய மகத்துவத்தோடும் இந்த மாதம் முழுவதும் என் வாழ்க்கையை ஆளுகை செய்வார். இந்த செப்டம்பர் மாதத்தில் God is going to reign you. R-A-I-N-L-A-R-E-I-G-N. அதாவது ஆளுகை செய்கிற ஒரு தெய்வம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சா போதும். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும், இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் யாருக்கு செய்கிறார்? 2 3 வரி, சிறியவராகிய உங்களுக்கும் அவர் செய்கிறார். ஒருவேளை நீங்க இந்த பூமியில ரொம்ப சிறியவரா இருக்கலாம், பொருளாதாரத்தில் சிறியவர்கள், ஒருவேளை படிப்பிலே சிறியவர்கள், வாழ்க்கையில் சிறியவர்கள், சமுதாயத்தில் சிறியவர்கள். சிறியவராக இருக்கிற உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வேன். இல்லை சொல்லுங்க, என் வியாதி ஆளுகை செய்வார், என் குடும்பத்தை ஆளுகை செய்வார், என் பிள்ளைகளை ஆளுகை செய்வார். எப்படி ஆளுகை செய்கிறாராம்? தமிழ் அழகாய் போட்டிருக்கிறது, அவர் நின்று கொண்டு. என்னங்க? அப்படியானால் அவர் செயல்படுகிற ஒரு தெய்வம். அவர் அமர்ந்திருக்கிற தெய்வம் அல்ல, உறங்கும் தெய்வம் அல்ல, தூங்கும் தெய்வம் அல்ல. உனக்காக 24 அவன் சொல்ல மாட்டீங்களா, 325 உனக்காக நின்று கொண்டு அவர் காரியங்களை செய்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நின்று கொண்டு ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனம் சொல்கிறது, நீ ஒருவேளை ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனா இருக்கலாம், இந்த பூமியிலே அற்பமா எண்ணப்படலாம். ஆரம்பத்தில் சொன்னேன், உறவுகள் அற்பமா எண்ணலாம், கணவன் அற்பமா எண்ணலாம், பிள்ளைகள் அற்பமா எண்ணலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 31 எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை அருவறுக்கிறார்கள். வாசித்து பாருங்கள், 31:11 வேதம் சொல்கிறது, என் அயலாருக்கு நிந்தையானேன், எனக்கு அறிமுகமானவர்களுக்கு நான் அருக்களிப்பானேன். என்னை கண்டவர்கள் வீதியிலே ஓடி ஒளிகிறார்கள். அந்த கருத்து என்னவென்றால், யூ ஆர் டிஸ்பைஸ். உலகத்திலே அற்பமா எண்ணப்படுகிறோம். வசனம் சொல்கிறது, எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை அருவறுக்கிறார்கள். ஒரு காலத்தில் என்னோடு கூட நன்மை பெற்றவர்கள் என்னை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள், என்னை பார்த்து ஓடி ஒளிகிறார்கள். எல்லாருக்கும் நீங்கள் இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் இந்த மாதம் முழுவதும் உன் வாழ்க்கை ஆளுகை செய்வேன்.
எல்லாரும் மீகா 5 எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, அவர் பலத்தோடும் அவர் மகத்துவத்தோடும் ரெண்டு காரியங்களை தேவன் செய்கிறார். இந்த புதிய மாத்துல எப்படி செய்கிறார்? நம்பர் 1, திரையில பாருங்கள், மேய்ப்பராய் செய்கிறார். ஆமேன். சொல்லுங்க, அவர் என் மேய்ப்பராய், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரெண்டு காரியங்களை செய்கிறார். ஒன்று மேய்ப்பனாய் செய்கிறார், இன்னொன்று ராஜாவாய் செய்கிறார். ஆமேன். சொல்லுங்க, மேய்ப்பராய் அவர் எப்படி செய்கிறாராம்? இந்த மாதம் முழுவதும் அவர் தம்முடைய பலத்தை என் வாழ்க்கையில பயன்படுத்துகிறார். நான் பலவீனன், ஜபத்திலே பலவீனன், வாழ்க்கையிலே பலவீனன், அவர் அன்பு கூறுவதிலே பலவீனன், வாழ்க்கையிலே பல நிலைகளிலே பலவீனன். ஆனால் அவர் என் பலவீனத்தில் அவர் பலத்தோடு கிரியை செய்கிறார். 2:4 எல்லாம் சொல்லுங்க, அவர் பலத்தோடு. சத்தமா சொல்லுங்க, நான் பலவீனன். வியாதி, வறுமை, போராட்டம், இல்லாமை, ஏளனங்கள் ஒன்றுமில்லை. உலகம் என்னை பார்த்து பரியாசப்படுகிறது. அவர் சொல்கிறார், I will feed you with my strength. தமிழ் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, என் பலத்தோடு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் பலவீனன். யோசித்து பாருங்க, பல நேரங்களில் நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை செய்ய முடியவில்லை. ஜெபிக்க விரும்புகிறோம், ஜெபிக்க முடியவில்லை. கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம், ஆராதிக்க முடியவில்லை. இப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், வாழ முடியவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் என் பலத்தை உனக்கு தந்து உன்னை நடத்துவேன். ஆமென் சொல்லுங்க. என் பலத்தின்படி அல்ல, என் பலன் நிற்க முடியாது, என் பலன் ஆராதிக்க முடியாது, என் பலன் பேச முடியாது. இதான் என்னுடைய பலன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இதான் என் பலவீனம். ஆனால் சொல்லுகிறார், என் பலத்தோடு. இல்ல சொல்லுங்க, 2 சொல்லுங்க, கர்த்தருடைய பலத்தோடு. ஆமேன். The God is a God of strength. அவர் யார் தெரியுமா? சத்துவத்தில் வல்லவர், மேன்மையானவர், அவருக்கு இணை அவர்தான். அவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்தோடு கூட உன்னை நடத்துவேன். கைதட்டி ஆமீன் சொல்லிருக்கணும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில பல சம்பவங்கள், பல சூழ்நிலைகள் நம்மை தடுமாற வைக்கிறது. எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தாலும், அன்பானவர்களே, சில நேரம் தடுமாற்றம் வருகிறது. 27:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ஜீவன், கர்த்தர் என் பலன். 27:1 கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் ஜீவன். 27:24 God is my life. கர்த்தர் என் ஜீவன், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் வாழ்க்கை என்று சொல்லுகிற அவனே தடுமாறுகிறான். யோசித்து பாருங்க, அவன் சொல்றான் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே, நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கடைசியிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திரு. அவருடைய கருத்து என்னவென்றால், அவர் தான் என்னுடைய வாழ்வு, அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என் பலன். ஆனாலும் பலனாயிருக்கிற அவனே தடுமாறுகிறான். யோசித்து பாருங்க, தமிழ் புரிய தெரியல. கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ஜீவன், கர்த்தர் என் பலன். அப்படிப்பட்ட ஆண்டவர் உயர்த்தி பிடிக்கிற அவருடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், என் நெருக்குகிறார்கள், பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்கிறார்கள், நான் தடுமாறுகிறேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறான், அவருடைய நன்மையை காண்பேன். நன்மையை நான் காண்பேன். அவனே சொல்லுகிறான், இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலே தனக்கே தான் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு காத்திரு. அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு நெருக்கமா வாழ்கிறோம், உறுதியா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம், பட் திங்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங் வாட் வி எக்ஸ்பெக்ட். நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு காரியங்கள் நடப்பதில்லை. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், என் பலத்தோடு உன் பலவீனத்தை ஆளுவேன். எப்படி ஆளுகிறாராம்? நம்பர் 1, வேகமாய் பாருங்கள், மேய்ப்பராய் ஆளுகிறார். இன்னொன்று ராஜாவாய் ஆளுகிறார். மேய்ப்பராய் ஆளும் போது எப்படி ஆளுகிறாராம்? தமிழ் வேதத்தில் அந்த வார்த்தை இல்லை, ஞானமாய் ஆளுகிறார். ஆமேன். இப்படி சொன்னால் புரியும், He always handle me with his wisdom. அவருக்கு என் பலவீனம் தெரியும், என் பலமும் தெரியும். உலகத்துக்கு பலவீனம் தான் தெரியும், ஆனால் என் பலன் தெரியாது. ஒன்று புரியுதா? இன்னைக்கு காலையில் கூட நான் இப்படி ஆண்டுகிட்ட பேசினார். ஒரு ஆள் எடை போடும் போது, ஒரு ஆளை மதிப்பிடும் போது, முதல்ல அவங்ககிட்ட நல்ல குணங்களை பாரு.
எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நல்ல குணங்கள்லாம் பட்டியல் போடு, கெட்ட குணங்கள்லாம் ஒரு பட்டியல் போடு, ஆனால் நல்ல குணங்களை வச்சு அந்த கெட்ட குணங்களை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் தமிழ் புரியுது? யூ கால்குலேட் ஆல் த குட் திங்ஸ் வாட் தே ஹேவ். அவங்களுக்கு நல்ல குணங்கள்லாம் பாருங்க, நேசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் பண்ற, இதெல்லாம் பாருங்க. சில சில சின்ன சின்ன காரியங்களா இருக்கும், ஆனா அந்த சின்ன சின்ன காரியங்களை இந்த பெரிய பலன் அதை மேற்கொள்ள வைக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியல நினைக்கிறேன், சொல்லுங்க. ஞானமா என்னை மேய்ப்பார், என் பலவீனத்தில் உலகம் என்னை கடிந்து கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவன் என்னை ஒரு நாள் கடிந்து, 103 சங்கம் சொல்லுகிறது, அவர் கடிந்து கொள்ளார், அவர் கோபம் கொள்ளார். இந்த இளையகுமார சம்பவத்தில் அவன் ஆஸ்திரியில் அழித்தான், சொத்தை அழிச்சான், சுகத்தை அழிச்சான், அப்பா பேரை அழிச்சிட்டான். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஏன் இப்படி செய்தான்னு கேட்கவே இல்லை. இதான் தகப்பன். அவன் பலவீனம், ஆனால் தகப்பனுடைய பலன் புரியவே இல்லை. அவன் பலவீனம், ஆனால் இவருடைய அந்த பலத்தால தான் விருந்து செய்தான், அந்த பலன் தான் வஸ்திரங்களை போட்டான், அந்த பலன் தான் அவனுக்கு மோதிரையை தந்தான், அந்த பலன் தான் அவனுக்கு அதிகாரம் தந்தான். சொல்லுங்க, ஞானமாய் மேய்ப்பார். சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது, என்னை அன்பாய் மேய்க்கிற ஒரு கர்த்தர். ஆமென். இன் இங்கிலீஷ் இட் சேஸ் லவ்விங். சொல்லுங்க, அன்பாய் மேய்க்கிறார். தமிழ்ல படிச்சு பாருங்க, வசனத்துல எப்படி மெய்ப்பார். தமிழ் வேதத்துல 4 வசனத்துடைய 4 வரியில போட்டிருக்குது, அவருடைய மகத்துவத்தோடு. ஆமேன் எல்லாம் சொல்லுங்க, அவருடைய. ஆமேன். தமிழ்ல இல்லாத ஒரு 4 வார்த்தைகளை ஆங்கில வேதம் சொல்லுகிறது. வேகமாய் சொல்லுகிறேன். இன் இங்கிலீஷ், God feed you, lead you wisely. சொல்லுங்க, ஞானமாய் மெய்ப்பார். இரண்டாவது, God leads me loving, அன்போடு என்னை மெய்ப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் கெட்டு போன வந்தான், நான் முரட்டாட்ட உள்ள வந்தான், ஆனாலும் அன்பா என்னை மேய்க்கிறார். ஆமீன். சத்துருக்கள் மத்தியிலே அவர் என்னை விசாரிக்கிறது மட்டுமல்ல, அன்பா என் தலை உயர்த்துகிறார். எத்தனை முறை நான் அவருடைய தூரம் போனாலும், எத்தனை முறை மறுதளித்தாலும், என் நிழலாய் வருகிற கர்த்தர். பாட்டு பாடினேன், நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறுகிற கர்த்தர். சொல்லுங்க, அன்பாய் மெய்ப்பார். மூன்றாவதாக, இன் இங்கிலீஷ் இட் சேஸ் லைக் திஸ், டெண்டர்லி. டெண்டர் என்ற வார்த்தைக்கு அவர் எப்படி தெரியுமா? ரொம்ப பக்குவமா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நல்ல குணிங்க. இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால், இப்ப படிச்ச 7 சங்கீதத்துல அந்த பிள்ளை படிச்சு தெரியுமா? அந்த பிள்ளை மனம் திரும்பாவிட்டால் அவர் அவன் மேல் கோபம் கொண்டு என்ன செய்வாரா? தன் அம்பை அவன் மேல் எய்வான் போட்டுருக்குது. இப்ப படிச்ச 7 எத்தனை பேர் அந்த சங்கீதத்தை படிச்சுக்கன்னு தெரியல. அந்த 7 சங்கீதத்துல அந்த வசனம் இருக்கும், அவர் மனம் திரும்பாவிட்டால் சினம் கொள்ளுவார். இருக்குதா? அவர் மனம் திரும்பாவிட்டால் சினம் கொள்ளுவார். சோ God, இந்த புதிய மாதத்துல அவர் சொல்லுகிறார், உன்னை அன்பாய் மேய்க்கிற ஆண்டவர். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது, ஞானமாய் மெய்க்கிற ஆண்டவர். மூன்றாவது, இதமாய் மெய்க்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. டெண்டர்லி, அவருக்கு என் பலவீனம் தெரியும். ஹலோ, உலகத்தில் நாம சொல்றோம், நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, இப்படி இருக்கிற, ஆனால் என் நிலைகளை என்னை விட அறிந்தவர் கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்று என்னை தள்ளாதவர், என் நிலைகளை, he knows my ups and downs. உலகத்துக்கு ஒருவேளை உங்கள் பலம் தெரியும், பலவீனம் தெரியும், ஆனா பலன் தெரியாது. உன்னை படைத்தவருக்கு உன் பலவீனமும் தெரியும், உன் பலனும் தெரியும். உங்களுக்கு சில பேர் பேசும்போது, we can able to understand only the weakness, அது weakness point தெரியும், சும்மா பேசினே இருப்பாங்க, அது பலவீனத்தின் ஒரு பகுதி. ஆனா தேவன் சொல்றாரு, அவங்கள்ட்ட இன்னொரு பகுதி இருக்கிறது, அது பலத்தின் பகுதி. எப்படி மெய்க்கிறாராம்? மூன்றாவது குறிப்பு. ஆமேன். இன்னொரு போட்டிருக்குது, பாதியில மேய்ச்சி விட்டு போறதில்ல, அவர் முழுமையாய் மேய்க்கிற கர்த்தர். சொல்லுங்க, முழுமையாய். இன் இங்கிலீஷ், வெல் கேர். என்னங்க? வீ கேர் அல்ல, புரிய மாட்டேங்குது. வீ கேர் என்னது? என்னடி பாக்குறீங்களா? வீ கேர், இவர் வெல் கேர். ஆமீன். வீ கேர் மே ஃபெயில், பட் வெல் கேர் மே நாட் ஃபெயில். புரிஞ்சுங்க. ஆமீன் சொல்லியிருக்கணும். வீ கேர் ஃபெயில் ஆயிடும், புரிய மாட்டேங்குது. மட்டும்தான் புரியும்.
ஐ வில் கேர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு வீ கேரே தெரியாது, தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் இப்ப நான் சொல்லுங்க, இ வில் கேர் மீ. என்னை தமிழ்ல போட்டிருக்கு, தமிழ்ல போட்டிருக்குது, தமிழ்ல நான்காம் வசனத்தினுடைய இந்த நாலாவது வரியில என்னை எப்படி மெய்க்கிறார், என்னை எப்படி மெய்க்கிறார், தமிழ்ல மகத்துவத்தோடு ஆங்கிலத்துல இப்படி போட்டது வெல் கேர். இன்னொரு மொழிபெயர்ப்புல வித் ஜாய்ஃபுல், என்னை எப்படி மெய்க்கிறாரா, மகிழ்ச்சியோடு மெய்க்கிறார். கரங்க வீழ்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தையில கவனிக்கணும், என்னால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு, அதாவது எனக்கு வந்து இன்கமிங் தான் இருக்குது, அவுட் கோயிங்கே கிடையாது. புரிய மாட்டேங்குது, புரியுதா புரியலையா? அவர் ஃபீட் பண்ணுவார், நான் சாப்பிட்டே இருப்பேன், நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன். சென்னை பாஷையில் சொன்னா குட்டியே போட மாட்டேன், நான் சொல்றது வேற. ரைட், என்னால் அவருக்கு மெய்ப்பனுக்கு என்னால் எந்த பயனும் இல்லை. ஏன் என்ன மெய்க்கிறான், நான் அவனுக்கு நன்மைகளை தர வேண்டும், என்னால் அவனுக்கு லாபம் உண்டாக வேண்டும், என்னால் ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை மெய்க்கிறான். ஆனால் நானும் மலட்டுத்தன்மையா இருக்கிறேன். பட் ஸ்டில் அவர் சொல்லுகிறார், ஐ ஃபீட் யூ வித் ஜாய்ஃபுல். சொல்லுங்க எப்படி மெய்க்கிறாராம், இல்ல சொல்லுங்க மகிழ்ச்சியோடு. ஆமே, இல்லடா நம்மள என்னைக்கு கை கழுவி விட்டுருப்பாரு, இது உருப்படாது, இது தேராது, நம்மளே சொல்லிடுறோம், நானே முடிவுக்கு வந்துடுறேன், இது வந்து தேராத கேஸ், இது உருப்படாத கேஸ். ஆனால் தேவன் சொல்கிறார், ஸ்டில் God constantly feeding you. தமிழ்ல அந்த வார்த்தை, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்குது, நான் பின்னால் சொல்ல போறேன். சொல்லுங்க constantly. தமிழ்ல இருந்து பிரச்சனை போறேங்க, முதல் வசனத்தில் நின்று கொண்டு மெய்ப்பார். என்னங்க அது, என்னது, நிகழ்காலமா கடந்த காலமா? என்னங்க, நின்று கொண்டு மெய்ப்பார். அப்படியானால் நேற்று என்னை நடத்தினவர், நேற்று என்னை போஷித்தவர், நேற்று எனக்கு நன்மை செய்தவர், constantly he will do it in the month of September. சொல்லுங்க செப்டம்பர் மாதம் முழுவதும் அவர் constantly he will take care of me. இல்ல சொல்லுங்க செப்டம்பர் மாதம் முழுவதும் என்னை தொடர்ந்து நடத்துவார். செப்டம்பர் மட்டுமல்ல, மீதம் இருக்கிற எல்லா நாட்களிலும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல சொன்னேன் ஞானமாய் நடத்துவார், இரண்டாவது சொன்னேன் அன்பாய் நடத்துவார், மூன்றாவது சொன்னேன் உங்களை இதமாய் நடத்துவார். ஆமென். எத்தனை நல்ல தேவன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் கடினமா பேசினா இந்த சின்ன பிள்ளைகளை ஓன் அழுகுது பாத்தீங்களா, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா பிள்ளைகளை அழுகுது, அதுக்கே தெரியுது இது கடினமான வார்த்தைன்னு. ஆனா தேவன் சொல்லுகிறார், அன்பால் என்னை நடத்தும் ஒரு கர்த்தர். சொல்லுங்க எப்படி நடத்துறாரோ, அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்தினான். அவன் கரவலாடுகளை மெதுவாய், ஒரு மனுஷனே மெதுவாய் நடத்த முடியுமானால் கர்த்தர் கட்டாய் நடத்துவார். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், எல்லாம் சொல்லுங்க எப்படி நடத்துகிறாராம், நன்மைகளை தந்து நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க நன்மைகளை தந்து. திரையிலே பாருங்கள் எல்லாரும், சொல்லுங்க ஞானமாய் நடத்துகிறார், அன்பாய் நடத்துகிறார், இதமாய் நடத்துகிறார், முழுமையாய் நடத்துகிறார், மகிழ்ச்சியோடு நடத்துகிறார், நன்மைகளை தந்து நடத்துகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஞானமாய் நடத்துகிற கர்த்தர், இரண்டாவது அன்பாய் நடத்துகிற கர்த்தர், மூன்றாவது இதமாய் நடத்துகிற கர்த்தர், நான்காவது முழுமையாய் நடத்துகிற கர்த்தர். எல்லாம் பக்கத்து கை சொல்லுங்க, அவர் நடத்தினா கல்லற வரைக்கும் நடத்துவார், முழுமையாய். எப்படி மெய்ப்பார், நான்காம் வசனம் முதல் வார்த்தை எனக்காய் நிற்கிறவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை. யோசித்து பார்த்தேன், Why God has put that word there? அந்த வார்த்தை தேவன் ஏன் அங்கு வைத்தார் என்று சொன்னால், அவர் நிகழ்காலத்தில் உனக்காக செயல்படுகிற ஒரு கர்த்தர். சொல்லுங்க நின்று கொண்டு, சத்தமா சொல்லுங்க, பலத்தோடு நின்று கொண்டு, மகத்துவத்தோடு நின்று கொண்டு, தன் வல்லமையோடு நின்று கொண்டு. ஆமேன். இப்படி கம்பேர் பண்ணணும், அவர் பலத்தோடு நிற்கிறார், நான் பலவீனத்தோடு நிற்கிறேன். அவர் மகத்துவத்தோடு நிற்கிறார், நான் அதாவது அழுக்காய் நிற்கிறேன். அவர் தன்னுடைய வல்லமையோடு நிற்கிறார், நான் வல்லமை இழந்து நிற்கிறேன். தமிழ் புரியுது இல்லன்னு சொல்லுங்க, அவர் பலத்தோடு நிற்கிறார், நான் பலவீனத்தோடு படுத்திருக்கிறேன். ஆனா அவன் சொல்றாரு, பலத்தோடு இருக்கிறவர் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்றாரு, எழுந்து நில். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க,
அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை ஆறாம் வசனத்துடைய கடைசி வார்த்தையில, ஒன்பதாம் வசனத்துல, அவர் எழுந்திருக்கும் போது சொல்லுங்க, என் கை என் சத்துருக்களுக்கு மேலாக உயரும், என் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எல்லாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லணும். சொல்லுங்க, அவர் எழுந்திருக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். நான் சொல்லுகிற சத்து ரெண்டு கால் சத்துரு அல்ல, என்னை மிரட்டுகிற எதிர்காலம், என்னை மிரட்டுகிற என் வியாதி, என்னை மிரட்டுகிற என்னுடைய பொருளாதாரம், என்னை மிரட்டுகிற என்னுடைய சூழ்நிலைகள், என்னை மிரட்டுகிற இந்த சமுதாயம். உனக்கு நடக்கலையே, உனக்கு அது ஆகலையே, உனக்கு இப்படி இல்லையே, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுகிற இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் என்னை மிரட்டுகிறார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், என்னையோ கர்த்தர் உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. கடைசி சொல்றாரு, பதினைந்து கடைசியில நான் நின்று கொண்டு நீதியாய் காரியங்களை செய்வேன். எல்லா கரங்களை உயர்த்தி, பதினைந்து அவசனம் கடைசி வார்த்தை சொல்லுங்க, நான் நின்று கொண்டு, எல்லா கரங்களை உயர்த்தி, நின்று கொண்டு நீதியாய் காரியங்களை செய்வேன். தமிழ் புரியுது நான் சொல்றது. நான் வந்து என்கிட்ட ஐ ஹவ் லாட் ஆஃப் அன்வொர்தி திங்ஸ், என்கிட்ட அநேக அநீதியான காரியம் நிறைய இருக்குது. ஒழுங்காக ஜோம் பண்ணுறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, நேசிக்கிறது இல்லை, ஆண்டு கொடுக்கறது இல்லை, இதெல்லாம் என்னுடைய அநீதி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு மெய்ப்பனாய். ஆமென். நீங்க மெய்ப்பன் வேற, கசப்கடைக்காரன் வேற. இன்னைக்கு ஆடு கசப்கடைக்காரன் நம்புது, ஆனால் மெய்ப்பனை நம்புறதில்லை. எத்தனை இது புரியுது? ஆடு யாரை நம்புது? கசப்கடைக்காரன் நம்புது, ஆனால் மெய்ப்பனை நம்புறதில்லை. மெய்ப்பன் எப்படி செய்கிறார்? ஆரம்பத்தில் சொன்னேன், ஞானமாய். ஆமேன் சொல்லுங்க. ஹி நோஸ் மை வீக்னஸ். அவருக்கு தெரியும், அவர் தெரியும் என் பையன்கிட்ட இவ்வளவு பலவீனம் இருக்குது, ஆனா இந்த பலவீனத்தில் என் பலனை நான் பூரணமாய் விளங்க பண்ணுவேன். ரெண்டாவது ஞானமாய். என்னங்க? அவர் தெரியும் இவனால் முடியுமா, இது முடியாதா, இவன் செய்வானா, செய்ய முடியாதா. சொல்லுங்க, ஞானமாய் ஞானமாய் மெய்க்கிறவர் இதமா. ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப ரஃபா, ரொம்ப ரேஷா அப்படி இல்லைங்க. நம்ம தான் அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ரொம்ப ரேஷ் இல்லைங்க. சில பேர் டிரைவிங் ரொம்ப ரேஷா இருக்கும், சில பேர் பேச்சு ரொம்ப ரேஷா இருக்கும், அப்படி இல்லை, ரொம்ப லவ்விங் டெண்டர். ஆமீன் சொல்லுங்க. நான்காவதாக சொன்னேன், எப்படி முழுமையாக நடத்துகிறவர் என்ன பாதியில் விட்டுட்டு, தம்பி என்ன பாருங்க, எல்லாரும் நான் ட்ரை பண்ண முடியல, சாரி, என்ன பாக்குறீங்களா, நான் முயற்சி பண்ண உனக்கு உதவி செய்யறதுக்கு முடியல, சாரி சொல்லிட்டு போகிறாள். முழுமையாக முற்றுமாக முற்றிலுமாக அப்படி நடத்துகிற ஒரு தெய்வம் சொல்லுங்க. முழுமையாக நடத்துவார், முற்றில் நடத்துவார், ஜெயம் தந்து நடத்துவார். இந்த புதிய மாதத்தில் அவர் சொல்லுகிறார், நான் நின்று கொண்டு செப்டம்பர் மாதம் முழுவதும் I will stand and rule your life. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நின்று கொண்டு அவருடைய பலத்தோடு, அவருடைய மகத்துவத்தோடு என் வாழ்வை ஆளுகை செய்வார். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.